நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மந்திரக்காரனுக்கும் சூன்யக்காரனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? இந்த உலகத்தில் தாய்மார்கள், அதிகம் படிக்காத தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைக்கு யாரேனும் சூன்யம் வைத்து விட்டால் மந்திரக்காரனிடம் அழைத்து போவார்கள். அவர்களிடத்தில் மந்திரிச்சு ஒரு கயிறை கட்டுங்க என்று நம்பிக்கையை பெற்று வருவார்கள். சூன்யக்காரர்கள் யார் என்றால், முன்னால் இருக்கின்றவர்களுடைய நம்பிக்கையை இழக்க செய்கின்றவர்கள்தான் சூன்யக்காரர்களே தவிர, நம்பிக்கையை தந்த மந்திரக்காரர்களாக அவர்களால் மாறவே முடியாது. நம்முடைய அருமை சகோதரர் நகைச்சுவை நயாகரா ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு காட்சி ஞாபகம் வந்தது. மலை மேலே ராத்திரி 9 மணிக்கு ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கு. பின்னால் இவரை மாதிரியே ஒரு ஆள் உக்காந்துட்டு, பொண்டாட்டி சரியில்லை, புள்ள சரியில்லை, வேலை சரியில்லை, ஊர் சரியில்லை, உடம்பு சரியில்லை, எல்லாம் ஒன்றும் சரியில்லை அப்படின்ன உடனே வண்டி ஓட்டிகிட்டு இருந்த டிரைவர் சொன்னான், எதுக்கு கவலைப்படுற, எனக்கு கூட தான் கண்ணு சரியில்லை, நான் வண்டி ஓட்டலாம். இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கின்றவர்களை பார்த்து எனக்கு இப்படி சொல்ல தோன்றுகிறது, அவர் பேசி ஆரம்பித்து அமர்கின்ற வரைக்கும் எத்தனை போராட்டங்களை அவர் நம்பிக்கை இழக்க வைத்து பேசிக்கொண்டே இருந்தார்னு நான் பார்க்குறேன். உண்மையாக சொன்னால் அதெல்லாம் உண்மையிலேயே போராட்டமா? இவங்களெல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? இந்த மாதிரி போராட்டம் போராட்டம்னு பேசுகிறவங்க, இவங்களை என்ன செய்யலான்னா, நடுவரவர்களே, ஒரு கப்பல் போயிட்டு இருந்துச்சு, அதில் ஒருத்தர் இவங்களை மாதிரி ஒன்றும் சரியில்லை, இது மூழ்கிடும், அவ்வளோதான், இங்கெல்லாம் ஏறவே இருந்திருக்கக்கூடாது, பாதி கடல் தாண்டி போ, அவ்வளோதான், இனி கரையேறவே கரையேறாதுன்னு புலம்பிகிட்டே இருந்தான் ஒருத்தன். நம்ம சுகிசிவம் ஐயா மாதிரி ஒருத்தன் அவனை முறைச்சி பார்த்தான், நல்லா தானடா தொடங்குச்சு, ஏண்டா புலம்புற, சொல்லிக்கிட்டே இருக்கான். இதில் ஒரு ஒரு சூட்சுமம் சொல்கிறேன் நான், நம்பிக்கை தந்தால் அது அடுத்தவர்களை போய் தொற்றுவது போல் அவநம்பிக்கையும் அவ்வளவு சீக்கிரமாகத்தான் போய் தொற்றும். இந்த அவநம்பிக்கையாளர்களை எப்படி எதிர்கொள்வது, வாழ்க்கை பூந்தோட்டமாக மாற்றுவதற்கு எப்படி இந்த அவநம்பிக்கையாளர்களை எதிர்கொள்வதுங்கிறது அந்த குருநாதருக்கு தெரிஞ்சிருந்தது. அவர் சொன்னார், டேய் புடிங்கடா, அவனை கடலை தூக்கி போடுங்கடா. ஓடுற கடலை தூக்கி போட்டாங்க அவனை. அவன் தத்தளிக்கிறான், அவன் அவன் மூச்சு முட்டுறான், அவன் செத்து போயிடுவாங்கிற நேரத்தில் பிடிச்சி உள்ளே போடுங்கடான்னு பிடிச்சி கப்பலில் போட்டாங்களா. அப்போத்துலேருந்து அவன் கம்முன்னு இருந்தான். ஏன்னா கப்பல் மிக மிக பாதுகாப்பானது, கடல் ஆபத்தானது என்பதனை அவன் தெரிந்து கொண்ட தருணம் அது. நீங்கள் பேசின குடும்பம் இருக்கு இல்லையா, அதுதான் உண்மையில் வாழ்க்கையில் பூந்தோட்டம். குடும்பத்தை இழந்தவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள், அது எவ்வளவு பெரிய பூந்தோட்டம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அவ்வளவு சாதாரணமா மனைவியை பேசுறீங்க, மனைவி நான் அவ்வளவு சாதாரணமானவளா? பாவேந்தர் பாரதிதாசன் சொல்றார், இவ்வளோ வயசான அம்மா, முதியோர் காதல்ல எழுதுவார், இவ்வளோ வயசான அம்மா அவங்கள பார்த்துட்டு பார்த்து மலவாழ பழத்தை கொடுக்குற அப்படின்னு அந்த தாத்தா கிட்ட கேட்கும்போது பேத்தி கேட்பாப்ப, அந்த தாத்தா சொல்வார், அவள் ஒன்றும் பேரழகி இல்லை, என்னை கல்யாணம் பண்ணும்போது இருந்த அழகோ அவளுக்கான சேவையோ எதுவுமே இல்லை, உடன் இருக்கிறோம் செயல் இல்லை, இருந்தாலும் எது எனக்கு இன்பம் நல்கும் தெரியுமா, அவள் இருக்கிறாள் என்பது ஒன்றே. நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்க, மனைவி உயிரோடு இருந்தால்தான் அந்த முதியோர் வாழ்க்கை சுகமாக இருக்கும், பூந்தோட்டமாக இருக்கும் என்று போராட்டத்தை கடந்தவர்கள் சொல்லுவார்கள். எங்க மனைவி வாய்க்கலைங்க, உடனிருப்பு வாய்க்கல, மனைவியின் உடனிருப்பு வாய்க்கல, பிள்ளைகளோடு கொஞ்சிற வாழ்க்கை வாய்க்கல, போராட்டமே வாழ்க்கையா இருந்தது. இங்கிருந்து எங்க போறது, கடையநல்லூர்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு போறான், பாண்டிச்சேரியில இருந்து காசிக்கு போறான் பாரதி, அலைஞ்சி அலைஞ்சி 39 வயதில் இறந்து போன அந்த பெருங்கவிஞன் எழுதினான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என் இறைவா. வாழ்க்கையில எல்லாமே போராட்டம் தானா? இந்த போராட்டமாக மனசு மாறுறதுக்கும் பூந்தோட்டமாக மனசு மாறுறதுக்கும் நடுவில் ஒரு மெல்லிய கோடு தாங்க, அழகுக்கும் கவர்ச்சிக்கும் மெல்லிய கோடு தான், நகைச்சுவைக்கும் ஆபாசத்திற்கும் மெல்லிய கோடு தான். அந்த மெல்லிய கோட்டை யார் ஒருவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் பூந்தோட்டமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள்.
இப்போ இலக்கியத்தில் சீதை இருக்கிறா, சூர்பனகை இருக்கிறா, ஒன்று போராட்டம் ஒன்று பூந்தோட்டம், சரியா? ராமனுக்கு ஒன்று போராட்டம் இன்னொன்று பூந்தோட்டம். ரெண்டு பேரை பற்றி எழுதுகின்ற கம்பன் இப்படி எழுதுகிறான், ரெண்டு பேரும் நடக்கிறாங்க. எது போராட்டம் எது பூந்தோட்டம் தெரியுமா? எது கவர்ச்சி எது அழகு தெரியுமா? பாருங்க, நம்ம மனசு தான் எல்லாமே. சீதை நடந்தாள், அழகாக இருந்தது. சூர்பனகை அழகாக நடந்தாள். இந்த மெல்லிய வித்தியாசம்தான் போராட்டத்திற்கும் பூந்தோட்டத்திற்கும். இயல்பாக இருந்து பாருங்கள், வாழ்க்கை அவ்வளவு ஆசீர்வாதமானது. ஒரு நம்முடைய நரகத்தை நாம் தான் முடிவு செய்கிறோம், நம்முடைய சொர்க்கத்தை நாம் தான் முடிவு செய்கிறோம். எதை நம் வாழ்க்கையாக நாம் தேர்ந்தெடுக்கிறோமோ அதுதான் நம் வாழ்க்கையாக மாறுகிறது. தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் நாம் தான். ரூமி சொல்கிறான், நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. நீ போராட்டத்தை தேடினால் வாழ்க்கை முழுக்க போராட்டம் தான். இல்லை, என் தோட்டம் பூன் புக்களால் நிறைந்தது என்று நீ தேடினால் அது பூந்தோட்டமாக மாறும். நம்மில் எத்தனை பேர் நம்பிக்கை இழந்திருக்கிறோம்? நானும் எப்பவுமே என்னுடைய தன்னம்பிக்கை ஸ்பீச்சில் சொல்கிறேன், உன்னால் முடியாது என்று சொல்வதனை எவனோ ஒருவன் செய்து கொண்டு தான் இருக்கிறான். எழுந்து நிற்கத்தான் நமக்கு திராணி இல்லாமல் இருக்கிறது. இப்படி மனதை உடைத்து பேசுகின்றவர்கள் பேச்சை இனிமேலும் கேட்காதீர்கள். இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு மனிதன் தான் உங்களை காப்பாற்ற முடியும், அது நீங்கள் தான். எழுந்து நிற்க வேண்டிய ஆற்றல் வரணும்ல, அந்த ஆற்றலை, அந்த பூந்தோட்டத்தை உள்ளே எப்படி மலர்த்தி வைத்திருப்பது? மனநிலைதான். என் வாழ்க்கை போராட்டமானது, என் வாழ்க்கை பூந்தோட்டமானது என்று நான் தான் முடிவு செய்ய வேண்டும். இதோ எங்கள் அணியில் சொன்னார்களே, பிரசவ வலி இருக்கு இல்லையா, இந்த ஆண்களால் அதை அவ்வளவாக பேசிட முடியுமே தவிர அனுபவிக்கவே முடியாது. இந்த உலகத்திலேயே அதிகமான வலி எதுக்குன்னு சொன்னா ஹார்ட் அட்டாக் சொல்லுவாங்க. அதனால ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறவங்களுடைய முகத்துல ஒரு மெல்லிய புன்னகை இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வலி விடுற நேரம் உயிர் போகும், அந்த இன்பத்தை அனுபவித்து தான் அவங்க உயிர் போகுமா? அவ்வளவு வலியாது. அதை விட 60 மடங்கு அதிகமான வலி பிரசவ வலி. அந்த பிரசவத்தை ஒரு பெண் அந்த போராட்டத்தை சகிக்கிறாள் என்றால் எதற்காக என்றால், ஆ என்று அழக்கூடிய அந்த குழந்தையின் ஒற்றை அந்த அழுகுரல் இருக்கு இல்லையா, அந்த கேட்கின்ற பொழுது அந்த அழுகுரல் என்கின்ற பூந்தோட்டத்திற்காகத்தான் அவள் அவ்வளவு படாத பாடுபடுகிறாள். இது தாய்மையின் உச்சம். நான் இப்படி யோசிச்சு பார்க்குறேங்க, இந்த மனநிலையை எப்படி நாம சரி பண்றது? இப்போ இத்தனை பேர் காத்திருக்கிறீர்கள், ஏதோ ஒரு டேக்அவே மெசேஜ், வீட்டிற்கு கொண்டு செல்லக்கூடிய ஏதோ ஒரு பொட்டலம், கையில் எடுத்து செல்லக்கூடிய ஏதோ ஒரு பொட்டலத்தை குருநாதர் தருவார். அவருக்கு பின்னால் வரக்கூடிய நாங்கள், இதோ நான் இப்படி சொல்கிறேன், புத்தி இருக்கு இல்லையா, அதை சரி பண்ணி வச்சுக்கணும். ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தர் தான், அந்த பிச்சைக்காரனை நானும் மோன சுந்தரமும் பார்த்திருக்கிறோம். அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணுவான், உட்காந்துட்டே இருப்பான். அந்த ஒரு பணக்காரன் என்ன பண்ணா, ரொம்ப பெரிய ராஜா, அந்த வழியாக அப்படி போகும்போது அந்த பிச்சைக்காரனை பார்த்து ஒரு காசு எடுத்து இப்படி வீசினான். இந்த பிச்சைக்காரன் காசு அப்படி கேட்ச் பண்ண பாருங்க, தவறிடுச்சு. அவன் உட்காந்துருந்த பிளாட்ஃபாரத்துக்கு கீழே ஒரு சாக்கடை, அதில் அது விழுந்துருச்சு. உடனே அந்த பிச்சைக்காரன் உடனே கை போட்டான் அந்த சாக்கடையில். இந்த போன ராஜா சொன்னார், சாரி நான் தப்பாக போட்டுட்டேன், இறங்கி ஒரு வெள்ளிக்காசு கையில் கொடுத்தான் சாரி சொல்லி. அவன் கையில் வாங்கிக்கிட்டு மறுபடியும் செப்பு காசுக்கு கையை போட்டான் சாக்கடையில். அந்த ராஜா சொன்னான், இல்லை சாக்கடையில் கை போடாத, நான் உனக்கு தங்க காசு தரேன். ஆ, தங்க காசு கொடுத்தான். மறுபடியும் பிச்சைக்காரன் அதில் தான் கை போட்டான். இந்த போராட்டம்னு வாழ்க்கையை நினைக்கிறவங்க இருக்குல்ல, எவ்வளவுதான் உங்களை கொண்டு போய் உட்கார வச்சாலும் அந்த சாக்கடையில் கை போகும். அந்த ராஜா என்ன பண்ணா, போடா நீயா நானா நீ பார்த்துடலண்ண, ஒரு தங்க முடிப்பை எடுத்து கொடுத்தான். தங்க முடிப்பை வாங்கிக்கிட்டு மறுபடியும் கை அங்கே தான் போகும். ராஜாவுக்கு வந்துச்சு கோபத்தின் உச்சத்தில். அவன் ஒரு மனசு மாறி சொன்னான், ஏய் உனக்கு என்னடா வேணும், உனக்கு என்ன கொடுத்தாடா நீ அந்த சாக்கடையில் கைப்பட மாட்டேன், சரிடா இந்த பகுதி எல்லாம் என்னோட தான்டா, இந்த பகுதியில் பாதி உனக்கு எழுதி வைக்கிறேன்,
இன்னிலேருந்து நீயும் ஜமீன்தார். பாதி எழுதி வைக்கிறேன்டானா பிச்சைக்காரன் கேட்டான். அந்த பாதி எழுதி வைப்பிலேயே வெப்பில்ல அதில் இந்த சாக்கடை வருமான. இந்த புத்தி இருக்கிறவங்களை என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எவ்வளவு தான் நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் நார்மலாக எந்த அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு வசதி செய்து கொடுத்தாலும் அவர்கள் இல்லை இல்லை என்று தான் போவார்கள். அப்படி போகாமல் இருக்கின்ற அதை வளர்த்த கால் வாழ்க்கை துணை நான் பாருங்க வள்ளுவேன். கொஞ்சம் எது தெரியுமா, நல்ல மேனேஜ்மெண்ட், கொஞ்சம் ரிசோர்ஸில் நிறைய ப்ரொடக்ஷன் யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் சிறந்த மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க. கொஞ்சமாக